ஹலோ மக்களே, வெல்கம் டு ஸ்பெஷல் ஃபெல் யூடியூப் சேனல். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது நெட்ஃப்ளிக்ஸில் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன லேடி சாட்டர்லிஸ் லவர் அப்படிங்கிற இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறீங்க. இந்த படத்தில் எம்மா கொரின், ஜாக் கொரின் எல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணுற பேர் லாரா டி கிளர்மோன்ட். நாவலில் பேஸ் பண்ணி எடுத்த படம். அந்த நாவலோட நேமும் இந்த சேம் படத்தோட நேம் தான். இது 25th November செலக்டட் ஸ்க்ரீன்ஸில் வந்து யூஎஸ் அண்ட் யூகேல ரிலீஸ் ஆயிருக்குது. அண்ட் இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் டேரக்டாக அக்ராஸ் த வேர்ல்டு ரிலீஸ் ஆயிருக்குது. தமிழ் டப்பிங்லேயும் அவைலபிளாக இருக்குது. இந்த ரிவ்யூக்கு போகிறதுக்கு மட்டும் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ நம்ம ரிவ்யூக்குள்ள போகலாம். படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் மூன் கொரின் ரொம்ப வசதியான ஒரு வளர்ந்த பொண்ணு. அவங்களுக்கு கல்யாணமும் ஆயிட்டு ஹஸ்பண்ட் வந்து அவங்க வாருக்கு போகும்போது அவருக்கு அடிபட்டுருது. அதனால மேரேஜ் லைஃப்ல அவளால ரொம்ப ஈடுபாடா இருக்க முடியாது. இதனால வெக்ஸான எம்மா கொரின் அவங்க வீட்டுல வேலை பார்க்கற ஒரு ஒருத்தர் மேல லவ் ஆகி ரிலேஷன்ஷிப் ஆயிடுது. அவர் தான் ஜாக் கொரின். இப்படி இருந்ததுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கையில என்ன நடந்தது, கடைசி அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்களா, இந்த விஷயம் தெரிஞ்ச உங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணாங்க அப்படிங்கறத இந்த படத்தோட மிச்ச கதை. இது ஒரு ரொமான்டிக் டிராமா ஜானர். படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். முதல் பாசிட்டிவா தோன்றது இந்த எம்மா கொரினோட ஆக்டிங் தான். எல்லா விதமான எமோஷன்ஸுமே வந்து இந்த படத்துல கன்வே பண்ணிருக்காங்க. அண்ட் சப்போர்ட்டிங்கா ஜாக் கொரின் அவரோட பெஸ்ட் சூப்பரா கொடுத்திருக்காரு. நிறைய ஆர்டிஸ்ட் எல்லாம் இல்லாதனால ரெண்டு மெயின் லீட்ஸ் தான் படத்தை கொண்டு போறாங்க. இவங்க ரெண்டு பேருமே நல்ல மெச்சூர்டான ஆக்டிங்கே கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து இந்த படத்தை கொண்டு போன விதம். அதாவது கதையை பார்க்கும்போது இந்த பொண்ணு லஸ் ஃபீலிங்னால தான் போச்சுது அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே நமக்கு தோணும். ஆனா அதுலயும் ஒரு பியூட்டிஃபுல்லான லவ் இருந்தது அப்படிங்கறது ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க. அது நல்லா இருந்தது பாக்குறதுக்கு. அதுதான் இந்த படம் ஒரு பீரியாடிக் டிராமா அப்படிங்கிறதுனால அந்த காலத்துல இருக்கிற செட்டு ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ட்ரெஸ்ஸஸ் இது எல்லாமே வந்து ரொம்ப மெனக்கெட்டு பண்ணிருக்காங்க. அதுவும் பாக்குறதுக்கு நல்லாவே இருக்குது. டெக்னிக்கலா சினிமோட்டோகிராஃபி அண்ட் பிஜிஎம் ரெண்டுமே வந்து இந்த ஜானருக்கு என்ன தேவையோ அதை கரெக்டா பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். எல்லாம் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ். இப்ப நெகட்டிவ் சைட் பார்க்கலாம் அப்படின்னா முதல் நெகட்டிவா தோன்றது இந்த படத்துல எக்கச்சக்க அடல் கண்டென்ட் இருக்குது. தயவு செய்து ஃபேமிலியோடயோ குழந்தையோடயோ பாத்திரவே பாத்திராதீங்க. அவ்வளவு இருக்குது இந்த படத்துல. ரொம்ப நேச்சுரலா ராவா காட்டணும் அப்படின்னு எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் அங்க ஆடியன்ஸ்க்கு செட் ஆகுமா இருக்கும், மேபி நம்ம ஆடியன்ஸ்க்கு கண்டிப்பா செட் ஆகாது. அதே மாதிரி படத்தோட டியூரேஷனும் பாத்தீங்கன்னா 2 hours மேல போகுது. அதை எவ்வளவுதான் பட் அது ரொம்ப டிராக் பண்ணி எடுத்திருந்தாங்க. ஒரு நாவல் அப்படி அடாப்ட் பண்ணி எடுத்ததுனால அந்த நாவலோட டியூரேஷனே கிட்டத்தட்ட படத்திலையும் மேக்கப் பண்ணி கொண்டு வந்த மாதிரி இருந்தது. இந்த டிராமா இந்த ஜானர் பிடிக்காதவங்களுக்கு கண்டிப்பா அது போர் அடிக்கும். மொத்தத்தில் இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா இந்த படம் லண்டன் பிலிம் ஃபெஸ்டிவல்ல பெஸ்ட் பிலிம் அப்படிங்கிற அவார்ட்லாம் வாங்கியிருக்குது. இந்த ஜானரை ஜஸ்டிஃபை பண்றதுக்காக அந்த படம் இருக்கிறதுனால வாங்கியிருக்க தவிர ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல எதுவுமே இல்லை. இது மஸ்ட் வாட்ச்னு கண்டிப்பா கிடையாது. நான் சொன்ன மாதிரி ஃபேமிலி ஆடியன்ஸ் பாத்தவே வேண்டாம் அந்த படத்தை. மத்தவங்க இந்த படத்துல அப்படி என்னதான் இருக்கு அவார்ட்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்க செக் பண்ணணும்னா வேணா நீங்க நெட்ஃபிளிக்ஸ்ல பாக்கலாம். தமிழ் டப்பிங்லயும் அவைலபிளா இருக்குது. அடுத்த ரிவியூல சந்திக்கிறேன். பை.